எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இயற்கை தரட்டும். நம்ம சேனல்ல ஏற்கனவே கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய துல்லிய லட்சியங்களை பத்தி தேடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ சலுப்பை. இது ஒரு சீரீஸா போடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இடையில வெவ்வேறு சீரீஸ் ஓடிட்டு இருந்ததுனால ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு இதுல ரெண்டாவது எபிசோடா நம்ம இப்போ மாளிகை மேடு அப்படிங்கிற ஒரு இடத்த பத்தி பார்க்கலாம். இந்த மாளிகை மேடு அப்படிங்கிற இடம் என்ன அப்படின்னா, ராஜேந்திர சோழன் அவர்களோட அரண்மனையா இருந்த இடம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் மொத்தமா என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மாளிகை மேடு ஒரு ஏறக்குறைய ஒரு 1010 வருஷம் இல்ல ஒரு 1020 வருஷம் பின்னோக்கி நம்ம போகலாம். ஏன் பின்னோக்கி போகணும் அப்படின்னா, ராஜேந்திர சோழன் வாழ்ந்த நேரம். ஏன்னா 1014 அப்புறமா அவர் வந்து அரியணை ஏறாரு. அரியணை ஏறினது அப்புறமாவே அவரோட கேபிட்டலை தஞ்சாவூர்ல இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாத்திக்கிறாரு. அப்போ ஒரு கேபிட்டலை மாத்தும் போது அந்த கேபிட்டலுக்கு மெயினா தேவைப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஃபோர்ட், அதாவது மிகப்பெரிய அரண்மனை கூடிய ஒரு அரணான அமைப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் அவர் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல பண்றாரு. ஏறக்குறைய ஒரு 200 ஏக்கருக்கும் மேலான நிலப்பரப்புல தான் அவரோட கோட்டை இருந்தது, ராஜேந்திர சோழன் அவர்களோட கோட்டை இருந்தது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருடைய படை வீரர்களையும் அவருடைய மக்களையும் கொண்டு வந்து தங்க வைக்கிறார். அங்க தங்க வச்சுட்டு அங்கிருந்து அவர் ஆட்சி புரிகிறாரு. சோழ பேரரசு வீழ்ச்சி அடைகிற வரைக்குமே கங்கை கொண்ட சோழபுரம் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா இருந்திருக்கு. சோ அப்ப அங்க இருந்த மாளிகை எப்படி ஆக்டிவா இருந்திருக்கும் அப்படிங்கறது தான் நான் பின்னோக்கி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எப்படி இருந்திருக்கும், எப்பொழுதுமே மக்கள், வணிகர்கள், போர் வீரர்கள், நிறைய ராஜாக்கள், மந்திரிமார்கள் அப்படின்னு தொடர்ச்சியான விஷயங்கள் அங்க நடந்துட்டே இருந்திருக்கும். அப்படி இருந்த விஷயம், சோழம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா தரமட்டமாக்கப்பட்ட ஒரு மாளிகையா மாறி மண்ணோடு மண்ணுக்குள்ள அது இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு தான் மாளிகை மேடு. இந்த இடம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில்ல இருந்து ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்புல இருக்கு. அந்த இடத்துக்கு போறதுக்கு வழி வந்து இப்படி கேட்டு போகணும் அப்படின்னா, குறுங்காலியப்பர் கோவில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குறுங்காலியப்பர் கோவிலுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க. இந்த குறுங்காலியப்பர் கோவிலுடைய பக்கத்திலேயே இடதுகை பக்கம் ஒரு ரோடு உள்ள போகும். அங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மாளிகை மேடு போகும் வழி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா, நேரா உள்ள போனீங்கன்னா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எஸ்கவேட் பண்ண, அதாவது அகழாய்வு பண்ண இடம் நம்ம கண்ணில் தென்படும். இப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எப்பிலிருந்து அகழாய்வு பண்றாங்க அப்படின்னா, 1980 1991 வரைக்கும் அந்த மாளிகை மேட்டை அகழாய்வு பண்றாங்க. மாளிகை மேட்டை அகழாய்வு பண்ணும் போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல 2 அடுக்கு சுவர் கிடைக்குது, அதாவது டபுள் வால் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அதாவது 2 அடுக்கு சுவர், இப்படி ஒரு சுவர், இப்படி ஒரு சுவர், இடையில கேப், இத மாதிரியான ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அதைத்தான் அவங்க ஆய்வு பண்ணி, இதுதான் ராஜேந்திர சோழன் அவர்களோட மாளிகையா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரூவன் தியரி வைக்கிறாங்க. அந்த மாளிகை மேட்ல அந்த இடத்த எக்ஸ்கவேட் பண்ணி பார்த்துட்டு பக்கத்திலேயே இன்னும் 2 இடத்தை எக்ஸ்கவேட் பண்ணும் போது அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதுன்னா, இரும்பு ஆணை, சிம்மத்தூண்கள், சில கல்வெட்டுகள், இன்னும் பல பல சிலைகள் வந்து அந்த இடத்துல கிடைக்குது. அது மட்டும் தான் கிடைக்குதா அப்படின்னா, அங்க வாணிபம் ரொம்ப பெரிய லெவல்ல நடந்ததுக்கு உண்டான எச்சங்களா நமக்கு சைனாக்காரங்களோட பீங்கான் கப்புகள் கிடைக்குது, மண் கூடைகள் கிடைக்குது, எழுத்து போட்ட மண் கூடைகள் கிடைக்குது. மாளிகை மேட்டு பக்கத்திலே கழிநீர் குட்டைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கழிநீர் குட்டையில போய் பாத்தீங்க அப்படின்னா, இன்னுமே ராஜேந்திர சோழன் பீரியடோ இல்ல சோழர்களோட பீரியட்லயோ இருந்த மண் பாத்திரங்களோட எச்சங்கள் அங்க நமக்கு கிடைக்குது. இத மாதிரி அகழாய்வுல எக்கச்சக்கமான விஷயங்கள் கிடைக்குது. அதுல ரொம்ப முக்கியமா கிடைச்ச விஷயமா இவங்க எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, இரும்பு ஆணியும் சைனால தயாரிக்கப்பட்ட பீங்கான் கூடைகளும், அதுக்கப்புறமா அங்க ஆயுத கிடங்கு இருந்ததுக்கு உண்டான தொல்லியல் லட்சங்களும் மண் பானைகளும் அதுல எழுத்துக்களும் இருக்கிற விஷயங்கள்லாமே ரொம்ப முக்கியமா கருதுறாங்க. இது மட்டும்தான் இருந்ததா அப்படின்னா, இது இல்லைங்க, இதோட சேர்ந்து ஒரு கல்வெட்டு பலகை ஒண்ணு கிடைச்சது. அந்த கல்வெட்டு செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாம் பராந்தகன் சோழன் பீரியட்ல எழுதுன கல்வெட்டு அது. அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, வணிகர் குழுவுக்கு மட்டும் எந்த விதமான வரியும் கிடையாது, அவங்க வேணா ஒர் 4 டைப் ஆஃப் வரி விதிச்சுக்கலாம் அப்படிங்கறத அந்த கல்வெட்டு சொல்லுது.
அந்த கல்வெட்டோட செய்தியை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. ஏன் அப்படின்னா, இந்த கல்வெட்டை இப்ப நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளோட இணைச்சு பார்க்க முடியும். என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் அப்படின்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு ஆரம்பிக்கிற இடமா இருக்கட்டும், இல்ல சிப்காட் அப்படிங்கிற இடமா இருக்கட்டும், அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கும் சில கடைகளுக்கும் கவர்மெண்ட்ல இருந்து வரி குறைப்பு இல்ல இபி பில் குறைப்பு அத மாதிரியான மானியங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அத மாதிரி முதலாம் பராதக சோழன் காலகட்டத்துல இருந்த நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த கல்வெட்டுல சொல்லப்படுது. என்னன்னு இப்ப பாக்கலாம். தஞ்சாவூர்ல இருந்த இருமுடி சோழ பெருந்தெரு அப்படிங்கிற ஒரு தெருல வளஞ்சியர் 500 அப்படின்னு ஒரு வணிகர் குழு இருந்திருக்காங்க. அந்த வணிகர் குழுவுக்கு வெட்டி வேதினை இறை எச்சோர் அப்படிங்கிற வரிகளை வந்து அரசுக்கு செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு வரி சலுகை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நிலைத்தளம் பேட்டை தாவளம் அப்படிங்கிற ரெண்டு விதமான வரிய மக்கள் கிட்ட இருந்து வசூலிச்சுக்கலாம் அப்படிங்கறதையும் முதலாம் பராந்தகன் அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுத்துருக்காரு. இது மட்டுமே இல்லாம இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட எந்த விதமான வரியுமே வாங்கக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால எந்த அரசு வருவாய் அலுவலருமே இவங்க கிட்ட போய் வரிய பத்தியோ இவங்க செய்யும் வணிகத்தை பத்தியோ பேசக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே நலிவடைகிற வண்ணத்துல எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டு இருக்காரு முதலாம் பராந்தக சோழன். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வணிகர் குழு தஞ்சாவூர்ல வாழ்ந்து தஞ்சாவூர்ல இருந்து கேபிட்டல் சிட்டி வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மைக்ரேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கல்வெட்டியும் அவங்க எடுத்துக்கிட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு அரசாணையா இருக்கிறதுனால அந்த வணிகர் குழு இருக்கிற வரைக்கும், அதாவது அந்த பரம்பரை இருந்த வரைக்குமே இந்த சலுகையெல்லாம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு படுது. இதுதான் இந்த கல்வெட்டு சொல்ற செய்தி. இதுக்கப்புறம் நீங்க இந்த மாளிகைமேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களால பார்க்க முடிஞ்ச இடங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன், பாத்துக்கங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாளிகை மேட்டுக்கு கண்டிப்பா வந்து பாருங்க. மாளிகை மேட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸ்கவேஷன் பண்ண இடம் நம்ம பார்க்கலாம். ராஜேந்திர சோழன் அவர்களோட மாளிகை இருந்ததுக்கு உண்டான எச்சங்களா இருக்கக்கூடிய இடங்கள் நம்ம பார்க்கலாம். ஏன் மிக முக்கியமான இடம் அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி அரிசி வச்சு அதை களைஞ்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து சேகரித்து முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு பக்கெட்டில் வந்து கொண்டு வச்சு மாட்டு கொடுப்போம். அந்த கொடுத்து மாட்டு கொடுத்தா புண்ணியம், கழிநீருக்கு வந்து மாட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம நிற்கிற இடம் வந்து, நம்ம இதுக்கு முன்னாடி பேலஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த பேலஸில் சமைச்சு மக்களுக்கெல்லாம் சமைச்சு, பேலஸில் இருக்க ராஜாக்கள் அங்கே இருக்க ஊர் மக்கள் அவங்களுக்கெல்லாம் சமைச்சு, அந்த சோல்ஜர்ஸ்லாம் சமைச்சு வர கழிநீர், அந்த அரிசியை களைஞ்சி வர தண்ணி கழிநீர் வந்து இங்கே வந்து சேகரிக்குமா, சேகரிக்கிற இடம் இது. இந்த இடம் பேர் வந்து கழிநீர் குட்டை. இப்போ வந்து கழிநீர் குளம் அப்படின்னு சொல்லி கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து யாரை கேட்டிங்கனாலும் இதுக்கு வழி சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இங்கே பார்த்தா கழிநீர், அங்கேருந்து இவ்வளோ கழிநீர் வந்து இதுக்கு
இங்கே வந்து இங்கே வந்து ஸ்டாக்னண்ட்டாக ஒரு இடத்துல வந்து தேக்கி வைக்கிறாங்க. தேக்கி வச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடம் வந்து களிராடு மோடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த களிராடு மோடையில் வந்து யானை, குதிரை, மாடு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு அதை இங்கே கொண்டு வந்து பசியாத்திட்டு கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக கழிநீர் ரொம்ப இருந்ததுன்னா அப்படின்னா எவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா நம்மளோட மூதாதையர்கள்லாம் சோழா பீரியடில் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கழிநீர் குட்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ராஜேந்திர சோழன் அவர்களோட மாளிகையில இருந்து கலைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி கலைஞ்ச தண்ணி வந்து சேகரிக்கிற இடமா அந்த குட்டை இருந்திருக்கு. இந்த குட்டை இப்போ இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. அந்த ராஜேந்திர சோழன் பீரியட்லயோ இல்ல சோழர் காலத்திலயோ அது எந்த அளவுக்கு ஆழமாகவும் எவ்வளவு பெருசாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க யூகிச்சு பாருங்க, யூகிச்சு பாருங்க, உங்க கற்பனை ஓட்டத்திலேயே நான் விட்டுறேன். ஸோ அந்த மாளிகையை எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு இதுல ரொம்ப தெளிவா புரியுது. ஏன் அப்படின்னா ஒரு மாளிகை, மாளிகையிலிருந்து வரக்கூடிய குக்கிங் யூஸ் டு வாட்டரா தான் நம்ம அதை அரிசி கலந்த தண்ணிய எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை சேகரிச்சு அதை எப்படி அடுத்த ஃபார்ம்க்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத கூட நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியுது. கால்நடை வளர்ப்பு, கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவு அது எதை மாதிரியா கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க எவ்வளவு மதிநுட்பத்தோட இந்த மாளிகையை கட்டியிருப்பாங்க. இந்த மாளிகையை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இப்பதான் ரீசெண்டா ரம்யா பழனி அப்படிங்கிறவங்க வந்து ராஜேந்திர சோழனோட மாளிகையையும் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் திரும்ப கட்டமைச்ச மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி நமக்கு காட்டினாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அப்ப அது மட்டும்தானா அப்படின்னா, அப்படிதான் இருந்திருக்குமா அப்படின்னா, அது அவங்களுடைய கற்பனை, அவங்க படிச்ச விதத்தை வச்சு அவங்க ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளும் நம்மளோட கற்பனையில அதை யோசிச்சு பார்க்கலாம், எப்படி ராஜேந்திர சோழன் அவர்களோட மாளிகை இருந்திருக்கும் அப்படின்னு. அதை நான் உங்களோட எண்ண ஓட்டத்திலே விட்டுறேன். நான் போன மாளிகை மேட்டில் இருக்கக்கூடிய இடங்களை பத்தி உங்க கூட இப்ப நான் பகிர்ந்துகிட்டேன். கண்டிப்பா இந்த மாளிகை மேட்டை எல்லாருமே பார்க்கணும். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொன்னோம், இப்போ ஸ்டாண்டிங் டாக்குமெண்ட்டா இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரருடைய கோவிலை மட்டும் நீங்க போய் பார்க்காம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தொல்லிய லட்சங்களையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஊரும் அந்த மாளிகையும் ராஜேந்திரன் சோழனுடைய ஆட்சியும் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 1020 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், ஏன் அப்படின்னா தெற்காசியா ஃபுல்லாவே ஆட்சி பண்ணியிருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலா வச்சு. அப்போ அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்களே உங்க கற்பனை ஓட்டத்துல சிந்திச்சு பாருங்க, கற்பனை குதிரையை தட்டி விடுங்க. அடுத்த ஒரு காணொலியில் கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.